வணக்கம் ஆண்டு மாறு ஆண்டு ஆறு மாணவர்களே, ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அச்சு தூரம் அவங்க ஒரு புள்ளி கொடுத்துருந்தாங்க, நம்ம அச்சு தூரம் எழுதணும். இப்பொழுது நம்மக்கிட்ட வந்து புள்ளி கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டு ஏ வந்துட்டு 3, 5 சொல்கிறாங்க, பி கொடுத்துட்டு 2, 6 சொல்கிறாங்க. உங்களை போய்ட்டு அதை வந்து ப்ளாட் பண்ண சொல்கிறாங்க, உங்களை போய்ட்டு அடையாளம் இடுக, அச்சு தூரத்தை அடையாளம் இடுக, வரைக அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, முத உள்ள ரூல்ஸ் தான் இதுக்கும். முதல்ல என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எக்ஸ் ஒயின் போட்டுங்க, நீங்கள் குழம்புவீங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எழுதும் போது எக்ஸ் ஒயின் போட்டுங்க, எது எக்ஸ் எது ஒயின் தெரியும். சரி, இப்போ முதல் ஏசி போகிறோம். ஸோ முதல் நீங்கள் பார்க்க வேண்டியது பாருங்கள், சிம்பிளாக பார்ப்போம், ரொம்ப கஷ்டப்படுவேன்னா. ஓகே, ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல் எக்ஸ் தான் நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே இருக்கா எக்ஸ் இருக்குது, சரியா? ஸோ எக்ஸ் வந்து முதல்ல ஏவோட வந்து 3. ஸோ உங்கள் பென்சிலை போய்ட்டு 3 முதல் வைக்கிறீங்க, 3 வச்சுட்டு. ஓகே, உங்கள் பென்சில் பாருங்கள், 3 வச்சுட்டிங்க. ஓகே, நேராக 3 வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், 3 to 5 போக சொல்கிறாங்க. உங்கள் பென்சிலை முதல் போய்ட்டு எக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 5 போக சொல்கிறாங்க. அப்போ ஏ இங்கே இருக்கும், சரியா? இங்கே தான் ஏ இருக்கும். ஸோ அடுத்து பி பாருங்கள், உங்கள் பென்சில் வந்து 2 போய் நிற்கணும். ஸோ 2 போய் பென்சில் நின்றுச்சு, அங்கேருந்து 6 போக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 6 போனால் இங்கே இருக்கும். ஸோ இதான் உங்களுடைய பி. சும்மா உதாரணத்துக்கு ஒன்று சி கொடுக்குறேன் பாருங்கள், 5 சுழியம் சொல்கிறேன். சரி பாருங்கள், அப்போ என்னுடைய பென்சில் பாருங்கள், 5 போய் நின்றுணும், நின்றுச்சு. சுழியம் அப்படி சொன்னால் நவுறாதுன்னு அர்த்தம், சரியா? சுழியம் அப்படின்னு சொன்னால் நவுறாதீங்க, அங்கே இருங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் உங்களுடைய இடம். ஸோ சி. ஸோ இன்னொன்று கொடுக்குறேன், டி கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, ஸோ டி பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பென்சிலை போய் சுழியத்தில் வைக்க சொல்கிறாங்க. இதான் சுழியம், சுழியத்தில் பென்சில் வச்சுட்டேன், அங்கேருந்து 8 போக சொல்கிறாங்க. ஸோ இங்கே நான் 6 வரைக்கும் தான் போட்டிருக்கேன். ஸோ 6, 7, 8. ஸோ 8 போய்ட்டு நின்றுவீங்க, நீங்கள் 8 இங்கே டின்னு போட்டுக்குவீங்க. ஸோ உங்களுடைய பென்சில் எங்கே மொதல் எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வச்சுட்டு ஒய்க்கு போகணும், அப்படி தான் நீங்கள் வரையணும், அப்போ சலவ் ஆகாது, சரியா? ஸோ இது நெல் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். ஓகே, சரி, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அச்சு தூரம் எப்படி, தூரத்தை எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சார் வந்து ஒரு புள்ளி உங்களுக்காக கொடுக்குறேன் பாருங்கள், ஒரு புள்ளி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ வெயிடா, ஓகே பாருங்கள். ஓகே, ஸோ சார் 2 புள்ளி கொடுக்குறேன், ஏ புள்ளி சி புள்ளி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா தூரத்தை எழுதுகன்னு சொல்லுவாங்க, தூரத்தை எழுதுக. இதை விட எழுதுறதுக்கு 2 வழிமுறை இருக்குது, சரியா? சார் என்னென்னு பார்க்கலாம் முத. ஸோ ஏலேருந்து நான் சிக்கு எப்படி போகணுன்னு பார்த்தா, நல்லா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இந்த சத்தசன் பிளேனில் இந்த மாதிரி கேள்வியில் வந்துட்டு இப்படி க்ராஸாக நீங்கள் ஓட முடியாது. ஓகேயா? நீங்கள் எப்படியுமே வந்து 1, 2, 3, 4 போயிட்டு அதுக்கப்புறம் 5, 6, 7 இப்படி தான் நீங்கள் போக முடியும், சரியா? ஸோ 7 அச்சு தூரம் சொல்லி என்ன பண்ணுவீங்க, பேசிக்காக ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இப்படி எழுதுவீங்க, 7 அச்சு தூரம்னு எழுதுவீங்க. அதுவே வந்து அவங்க வந்துட்டு சில சமயம் வந்து பரீட்சைக்கு பாருங்கள், பேசிக்காக வந்து அச்சு ஏக்கும் சிக்கும் இடையிலான அச்சு தூரத்தை எழுதுகன்னு வரும் அந்த மாதிரி கேள்வி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் 7 அச்சு தூரம் சொல்லுவீங்க, சரியா? 7 7 தூரம், சரியா? சரி, அதுவே வந்துட்டு உங்கள்கிட்ட எப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க, கிடைநிலை தூரம் சொல்லிட்டு ஒரு பாக்ஸு, அடுத்து செங்குத்து தூரம்னு ஒரு பாக்ஸு, இந்த மாதிரி கேள்வி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் தனியாக எழுதணும். சார் முதலே சொன்னேன், கிடைநிலைனா கீழே கிடக்கிறது. ஸோ கீழே கிடக்கிறது எத்தனை பாருங்கள், 1, 2, 3, 4. ஸோ 4 எழுதிக்குவீங்க கிடைநிலை. செங்குத்து எத்தனை பாருங்கள், 1, 2, 3. ஸோ 3 எழுதிக்குவீங்க, சரிதான் மாணவர்களே? வெறும் அச்சு தூரத்தை எழுதுகன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா வெறும் அச்சு தூரத்தை நேராக சங்கிலி ரைட்னு சைடு போயிட்டு மேலே போயிடுச்சு, எத்தனை சங்கிலின்னு எழுதிடுவீங்க. அதே வந்துட்டு உங்கள்கிட்ட தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா
நீங்கள் அதில் தனித்தனியாக எழுதிருங்க. கேட்டநிலைனாலே கீழே கிடக்கிறத தான் நீங்கள் பார்க்கணும், சரியா? ஓகே, குட். ஸோ இறுதியாக இன்னொன்று பார்க்கலாம், சரியா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கு, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் 141 உள்ள கேள்வி, சரியா? ஸோ கேள்வி பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள அச்சு தூரத்தை கொண்டு அதற்கேற்ற படம் வரையவும் சொல்லியிருக்காங்க, உங்களை படம் வரைய சொல்கிறாங்க. ஸோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 1வது கேள்வி பார்த்துக்குங்க. ஸோ நம்ம சார் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தல அந்த பெம்ப்ளெட் பாய்க்கலாம், சரி? ஓகே. ஸோ 1வது கேள்வி மட்டும் சார் இங்கே உங்களுக்காக எழுதுகிறேன், பாருங்கள். ஓகே, ஸோ 1வது கேள்வி மட்டும் பார்க்கலாம். ஸோ 1வது கேள்வி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏவோட கொடுத்துருக்காங்க, 3, 4 கொடுத்துட்டு ஒரு ஏரோ போட்டு பி 6, 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து அச்சு தூரம் வரைய சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த மாதிரி ஒரு இது செஞ்சாகணும், சரியா? ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த மாதிரி ஒரு வரையணும். இப்போ கேள்வி 1வது அந்த உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 9.3 1வது கேள்வியில். ஸோ 1வது கேள்வி எழுதிட்டு மேலே தலைப்பு எழுதுருங்க, அச்சு தூரம் எழுதினாலும் சரி, அச்சு தூரம் எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் பயிற்சி 9.3 எழுதிட்டு 1 போட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிறீங்க, அச்சு தூரம் போட்டுக்கிறீங்க. நீங்கள் 8 வரைக்கும் போட்டால் போதும், 8 வரைக்கும் போட்டால் போதும். இங்கேயோட வாய் நிப்பாட்டிடுங்க, அதுக்கு மேலே வேணாம், மேலே 6 போட்டால் போதும். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி போடுறீங்க, போட்டு அதுக்கப்புறம் ஏ வந்து மொதல் ப்ளாட் பண்ணணும், ப்ளாட்னால் வரையணும். ஸோ ஏ பாருங்கள், எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய். மொதல் ஏ நம்ம வரைய போகிறோம்னா மொதல் பென்சில் போய் 3 நிற்கணும், என் பென்சில் 3 போய் நின்றுச்சு, 3 4 போனோம். ஸோ மொதல் மொதல் செய்யும் போது நீங்கள் வந்துட்டு இந்த கோடு போடுங்க, அதன் பிறகு கோடுக்கு வேலை இல்லை, சரியா? ஸோ இதான் என்னுடைய ஏ. அதன் பிறகு பி, பி வந்து 6 போய் நிற்கணும் பென்சிலு, 6 7 போனோம். ஸோ 7 இங்கே வரும், சரியா? ஸோ 7 போனோம், 6 நேராக 7 போனது தான், 6 நின்று நேராக 7 போனோம், போயாச்சு. ஸோ இங்கே இங்கே என்னுடைய 7 நான் வச்சுட்டேன், ஓகே. ஸோ இதான் என்னோடய பி புள்ளி. அதன் பிறகு நீங்கள் போட்ட கோட்டுக்கு வேலை இல்லை, கோட்டை அழிச்சிருங்க. ஓகே, ஓகே, ரைட். ஸோ ஓகே, ஸோ இதான் முதல் அங்கா. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வரையணும். எப்படி வரையணும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் கலர் பென்சில் பாய்க்கலாம், சார் பாய்ச்ச மாதிரி நீங்கள் கலர் பென்சில் பாய்க்கலாம், தப்பு கிடையாது. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1, 2, 3 இப்படி போட்டு 3 கிடைநிலை தூரம் அங்கேயே எழுதிடுங்க, பிரச்சனையே இல்லை. 3 கிடைநிலை தூரம்னு எழுதிட்டு ஓகே. அதன் பிறகு செங்குத்து தூரம் பாருங்கள், 1, 2, 3. ஸோ எழுத்து என்னால் எழுதுங்க, 3 செங்குத்து தூரம்னு எழுதணும். ஸோ இதான் உங்களுடைய வேலை. ஸோ 1வது செஞ்சிட்டிங்களா, செஞ்சு முடிச்சுட்டு அதே மாதிரி 2வது. ஸோ 2வது கேள்வியும் அதே மாதிரி தான், ஓகே. ஸோ 2வது கேள்வி பார்க்கலாம். ஸோ 2வது கேள்வி பார்க்கும்போதும் அதே மாதிரி தான், அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோஆர்டினேட்டு அச்சு தூரம் சுழியம் 4 டி 4 கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்துட்டு நீங்கள் வரையணும், உங்களோட பென்சில் வந்து இங்கே நான் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் போட்டுக்க சொன்னேன். அதன் பிறகு நம்ம அடையாளம் எடுக்க போகிறோம். ஸோ சி வந்து சுழியத்தில் போய் நிற்கணும், சுழியத்துலேருந்து சுழியத்தில் போய் நின்றுட்டேன், சுழியத்துலேருந்து 4 போனோம், அங்கே தான் என்னோடய சி இருக்கும், போட்டேன். அதன் பிறகு டி வந்து 4 நிற்கணும், ஸோ 4 நின்றுச்சு, 4 6 போனோம், நேராக போய்ட்டு 6 நின்றுச்சு, போட்டிங்களா? போட்டு ஸோ முதல்ல வந்து என்ன பண்ண போகிறீங்க, கிடைநிலை தூரம் 1, 2, 3, 4. ஸோ 4 கிடைநிலை தூரம், அதன் பிறகு செங்குத்து தூரம் 1, 2. ஸோ 2 கலர் பென்சிலில் தாராளமாக செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸோ அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கேள்வி இருக்குது, 2 கேள்வி இங்கே காட்டியிருக்கேன் சார். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இந்த 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 கோடெலாம் போட்டு நீங்கள் வரைஞ்சாகணும், சரியா? ஸோ இங்கே வந்து நிறையா போட்டிருக்கேன் சார், நீங்கள் 8 நிப்பாட்டிக்கலாம், 8 இல்லைனா 9 வரைக்கும் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம், பாருங்கள் கேள்விக்கு எது வரைக்கும் வருதுன்னு. ஸோ இதான் உங்களுடைய இன்றைக்கான
பாடமும் இதில் தான் இருக்குது. சரிங்களா, நன்றி மாணவர்களே.